குஜராத் வெர்சஸ் சிஎஸ்கே அணிகள் விளையாடும் ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டியானது கனமழை காரணமாக இன்றைய தினம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இன்றைய தினமும் மழை பெய்தால் பிசிசிஐ என்ன முடிவு எடுக்கும் என்பது பற்றி பார்க்கலாம். நடப்பாண்டுக்கான ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டிக்கு குஜராத் மற்றும் சிஎஸ்கே அணிகள் முன்னேறியுள்ளது. இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான இறுதிப் போட்டி நேற்றிரவு நடக்கவிருந்த சூழலில் அகமதாபாத்தில் திடீரென பெய்த கனமழையால் ஆட்டம் இன்றைய தினம் இரவுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை 6 மணியளவில் தொடங்கிய நிலையில் சில நிமிடங்கள் மட்டும் கேப் விட்டு தொடர்ந்து பெய்தது. இதனால் ரசிகர்கள் நம்பிக்கையை இழந்தனர். இதனால் இரவு 11 மணி வரை காத்திருந்த நடுவர்கள் குஜராத் மற்றும் சிஎஸ்கே அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி ரிசர்வ் நாளில் நடக்கும் என்று அறிவித்தார். அதேபோல ஓவர்களை குறைக்காமல் ஆட்டத்தை ரிசர்வ் நாளில் நடத்த பிசிசிஐ எடுத்த முடிவு ரசிகர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இன்று மாலையிலும் அகமதாபாத்தில் கனமழை பெய்ய அதிக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஒருவேளை இன்றும் போட்டியை நடத்த முடியவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி லீக் போட்டிகளின் முடிவில் அதிக புள்ளிகளை பெற்ற குஜராத் அணிகளின் கைகளில் ஐபிஎல் கோப்பை ஒப்படைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குஜராத் அணி தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை வெல்லும் நிலை உருவாகியுள்ளது. இதனால் சிஎஸ்கே அணியின் ரசிகர்கள் மீண்டும் அகமதாபாத்தில் மழை வரக்கூடாது என்று இப்போதே வேண்டுதலை தொடங்கியுள்ளனர். இருப்பினும் இன்றைய ஆட்டத்தில் மழை குறுக்கிட்டால் குறைந்த ஓவர்களை கொண்ட போட்டியாக நடத்த ஐபிஎல் நிர்வாகம் தயார் நிலையிலும் உள்ளது. அதே போல நேற்றைய தினம் மழை பெய்து போட்டி நடைபெறாமல் போனதால் ரிசர்வ் டே அறிவிக்கப்பட்டு இன்றைய தினம் நடக்க உள்ளது. இன்றும் மழை பெய்தால் புள்ளிப்பட்டியலில் முதலாவதாக இருக்கும் குஜராத் அணிக்கு கோப்பையை வழங்கப்படும். இதனால் இன்று மழை பெய்யாமல் இருந்தால்தான் சிஎஸ்கேவுக்கு நல்லதாகவும் அமையும்.